Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B form. Apply now. பள்ளி கல்வித்துறையின் இயக்குநரகங்கள் மற்றும் அதன் சார்பு அலுவலகங்கள் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் இயங்குகின்றன. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளுக்காக இந்த வளாகத்தில் குவிந்து திடீர் ஆர்ப்பாட்டம் நடத்துவது வழக்கம். அங்கு கடந்த 3 நாட்களாக பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கத்தினர் காத்திருப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களை தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கம், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் இன்று முதல் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்நிலையில் ஆசிரியர் சங்கத்தினருக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, முக்கிய நபர்களின் இல்லங்களின் முன்பாகவும் அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. டிபிஐ வளாகத்தில் பள்ளி கல்வி இயக்குநர், தொடக்க கல்வி, அரசு தேர்வுகள் துறை, தனியார் பள்ளிகள் இயக்குநரகம், ஆசிரியர் தேர்வு வாரியம், கல்வி டிவி, தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம், தபால் அலுவலகம், மின்துறை, அரசு நியாய விலைக்கடை என 15 அலுவலகங்கள் செயல்படுகின்றன. அங்கு 1000-க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். 100-க்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்கின்றனர். எனவே பொது அமைதியை காக்கும் வகையில் இன்று முதல் எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்த அனுமதி இல்லை என நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது.